எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீலங்காலையும் உலக நாடுகளையும் வந்து இந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக வந்து வேக்சினேஷன் ப்ராசஸ் வந்து மிகவும் விரைவாக நடந்துட்டு இருக்குது. ஆனால் அதிகளவான அவேர்னஸ் விடயங்கள் வந்து சொசைட்டிக்கு கொடுக்கப்பட்ட பின்பும் இன்னும் கூட இந்த COVID-19 வேக்சினை வந்து நாங்கள் எடுக்கலாமா, இந்த வேக்சினை எடுத்தால் எங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, ஷாக் வருமா, இறப்பு வருமா, இன்ஃபர்டிலிட்டி எனப்படுகின்ற இந்த மகப்பேற்று தன்மை இல்லாமல் போகுமா, இப்படி பல விடயங்கள் இருக்குது. ஆகவே வேக்சினேஷன் பற்றிய என்னுடைய இரண்டாவது வீடியோ. நான் சுஜன் சுகுமாரன், கழும்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியினுடைய 4வது மருத்துவ பீட மாணவர். இந்த கடந்த 2 நாட்களாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பாக வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த வேக்சினேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த வேக்சினேஷன் ப்ராசஸுக்கு பிறகு இப்ப எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னென்ன வகையான எஃபெக்ட்ஸ் வந்தது என்றதை வந்து மிக சுருக்கமாக சொல்றதுதான் இந்த வீடியோ. இப்ப எனக்கு பர்சனலாக வேக்சினேஷனுக்கு பிறகு என்ன நடந்தது என்றால், இந்த இன்ஜெக்ட் பண்ணின இந்த சைடை தவிர வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெயின் இருந்தது, அதுவும் வந்து ஒரு டொலரேட் பண்ணக்கூடிய தாங்கக்கூடிய ஒரு பெயின் தான். அதை தவிர வந்து எனக்கு வந்து எந்த விதமான மசில்ஸ் பெயினோ அல்லது வந்து மூட்டு நோக்கலோ காய்ச்சல் கூட எனக்கு வர இல்லை. ஆனால் இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு காமனாக என்ன நடந்தது என்றால், சில பேருக்கு வந்து காய்ச்சல் இருந்தது, சில பேருக்கு வந்து மயல்ஜி எனப்படுகின்ற இந்த தசை நோய் இருந்தது, அதாவது வந்து உடல் ஃபுல்லா வந்து தசை வலி இருந்தது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து ஆத்ரல்ஜி, அதாவது வந்து மூட்டு நோய் இருந்தது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து ஹெடேக், தலையீடு இருந்தது. இதுல வந்து நான் சொன்ன இந்த 4 எஃபெக்ட்ஸும் வந்து சில பேருக்கு வந்து எல்லாமே இருந்தது, சில பேருக்கு வந்து 1-2 இருந்தது, சில பேருக்கு ஒரு கடுமையான அளவில் இருந்தது, சில பேருக்கு வந்து ஒரு சாதாரணமான அளவில் இருந்தது, இன்னும் சில பேருக்கு வந்து வாமிட்டிங் இருந்தது. ஆகவே இதை தவிர வந்து காமனாக இந்த வேக்சினேஷனுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அலர்ஜி, அதாவது ஒரு மிகப்பெரிய அலர்ஜியில ஒன்று தான் வந்து அனஃபிலக்சிஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த அனஃபிலக்சிஸ் எனப்படுகின்ற இந்த விடயம் வந்து யாருக்குமே வந்து ரெஜிஸ்டர் ஆக இல்லை. ஆகவே இந்த வேக்சினேஷனுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து சாதாரணமாக ஒரு நார்மலான எஃபெக்ட்ஸ் தான். இதில் முக்கியமாக நீங்கள் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விடயம் என்னென்றால், இப்போ உங்களுக்கு இந்த COVID-19 வேக்சின் அடித்தால் அந்த வேக்சின் போய் உங்களோட பாடி டெம்பரேச்சரை கூட்டி உங்களுக்கு காய்ச்சல் வரப்போறதல்ல, அந்த வேக்சின் போய் உங்களோட மசில்ஸில் தசையில் ஆக்ட் பண்ணி உங்களுக்கு தசை நோவோ அல்லது மூட்டில் ஆக்ட் பண்ணி உங்களுக்கு மூட்டு நோவோ வரப்போறது அல்ல. ஆக்சுவலி என்ன நடக்குது என்றால், இந்த வேக்சின் நாங்கள் உள்ளுக்குள்ளே கொடுத்த உடனே இந்த வேக்சின் வந்து எங்களுடைய உடலை பொறுத்தளவில் ஒரு வெளியாள். ஆகவே வெளியாள் ஒரு ஆள் வந்து எங்களுடைய உடலுக்குள்ளே வந்தால் எங்களுடைய உடலினுடைய நிர்பீடனம் ஆக்டிவேட் ஆகும். அந்த நிர்பீடனம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு எங்களுடைய உடல் வந்து ஒரு கெமிக்கல்ஸை சுரக்கும். ஆகவே அந்த வெளிவிடப்படுற கெமிக்கல்ஸ் தான் உங்களுடைய பிரெயினில் ஆக்ட் பண்ணி உங்களுக்கு காய்ச்சல் வருது. அந்த கெமிக்கல்ஸ் தான் உங்களுடைய மூட்டுக்களையும் தசைகளையும் ஆட் பண்ணி உங்களுக்கு நோ வருது. ஆகவே வேக்சினேஷனுக்கு பிறகு இவ்வாறான எஃபெக்ட்ஸ் வந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஏனென்றால் எங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து சரியாக ஒர்க் பண்ணுது, எங்களுக்கு தேவை எங்களுடைய இம்யூன் சிஸ்டம் சரியாக ஒர்க் பண்ணணும். இம்யூன் சிஸ்டம் ஒர்க் பண்ணி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணால்தான் உண்மையாகவே ஃபியூச்சரில் கொரோனா வைரஸ் வந்தால் அந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக எங்களுடைய பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடிஸ் ஆக்ட் பண்ணும். ஆகவே இந்த வேக்சினேஷனுக்கு பிறகு இந்த சாதாரணமான எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒரு 2 டேஸில் இருக்கலாம், ஒரு 3 டேஸில் இருக்கலாம். ஆனால் இந்த எஃபெக்ட்ஸ் வந்தால் நாங்கள் ஹாப்பியாக இருக்கணும். ஏனென்றால் எங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுது, அதுக்காக இந்த எஃபெக்ட்ஸ் வர இல்லைன்றதுக்காக எங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ண இல்லை என்று அர்த்தம் அல்ல. இன்னும் ஒரு காமனான கேள்வி என்றால், இந்த வேக்சினேஷனுக்கு பிறகு வந்து இன்ஃபர்டிலிட்டி, அதாவது வந்து இந்த கரு கட்டாமல் ஃபியூச்சரில் வந்து பிள்ளைகள் இல்லாமல் போக சான்ஸ் இருக்குதா? உண்மையா? இப்படி ஒரு விடயம் இருந்தால், இது ஒரு நீண்ட காலமாக ஒரு பெரிய ஒரு ரிசர்ச்சுக்கு பிறகுதான் வந்து அப்படி உண்மையாக இருந்தால் கண்டுபிடிப்பாங்க. ஏனென்றால் இன்ஃபர்டிலிட்டி, மகப்பேற்று தன்மை இல்லாமல் போகும் என்ற ஒரு விடயம் வந்து இந்த வேக்சினேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்த ஒரு 2-3 மாதம், அந்த 2-3 மாதத்தில் வந்து எங்களுக்கு ரிசல்ட் வராது, எங்களுக்கு தெரியாது. ஆகவே இந்த இன்ஃபர்டிலிட்டி, மகப்பேற்று தன்மை இல்லாமல் போகும் என்றெல்லாம் ஒரு விடயம் வந்து சமூகத்தில் அடிப்பட்டால் நாங்கள் அதை நம்பக்கூடாது. ஏனென்றால் அப்படி ஒரு விடயம் வந்தால் உண்மையாகவே அது ப்ரூஃப் ஆகி வர்றதுக்கு எத்தனையோ டைம் எடுக்கும், எத்தனையோ பல வருடங்கள் எடுக்கும். ஆகவே அதெல்லாம் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் நாங்கள் சொல்ல முடியாது. இதுவரைக்கும் அப்படியான தகவல்கள் எல்லாமே போய், ஆகவே அதெல்லாம் வந்து நீங்கள் நம்ப வேண்டாம். 3வது விடயம் என்னென்றால், இந்த வேக்சின் அடித்தது பிறகு உண்மையாகவே எங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் வருமா, அதாவது இந்த வேக்சினால் எங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து எங்களுக்கு கொரோனா நோய் வந்து வருமா என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. உண்மையாக இப்போ வேறு சில நோய்களுக்கு எதிராக நாங்கள் கொடுக்குற வேக்சின் வந்து, உதாரணமாக பாக்டீரியாக்களுக்கு எதிரான நோய் என்றால் நாங்கள் எங்களுக்கு உயிரோடு இருக்கிற ஒரு முழு பாக்டீரியாவை உள்ள அனுப்புவோம். வைரஸுக்கு எதிரான நோய் என்றால் உயிரோடு இருக்கிற ஒரு முழு வைரஸை வந்து நாங்கள் உள்ள எடுப்போம். ஆகவே அந்த முழு வைரஸோ அல்லது முழு பாக்டீரியா தான் அந்த வேக்சின். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் வந்து சம்டைம் அந்த வைரஸ் வந்து எங்களுடைய உடலில் வந்து பிரிஞ்சு பெருகி எங்களுக்கு வந்து உண்மையாகவே அந்த நோயை வந்து ஏற்படுத்த சான்ஸ் இருக்குது. ஆனால்
இந்த கொரோனா வைரஸுக்கு எதிராக ஏற்றப்படுகின்ற இந்த கோவிஷீல்டு வேக்சின், இப்போ ஸ்ரீலங்காவில் ஏற்றப்படுகிறது வந்து கோவிஷீல்டு வேக்சின். கோவிஷீல்டு வேக்சின் என்று சொன்னது உண்மையாகவே வந்து ஆக்ஸ்போர்ட் வேக்சினுடைய கொப்பி. இந்தியாவினுடைய சீரம் இன்ஸ்டிடியூட் எனப்படுகின்ற ஒரு கம்பெனி வந்து சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதான் வந்து இந்த கோவிஷீல்டு வேக்சின். ஆகவே கோவிஷீல்டு வேக்சினும் ஆக்ஸ்போர்ட் வேக்சினும் ஒன்றுதான். கோவிஷீல்டு வேக்சின் எப்படி உற்பத்தி செய்யப்படுது என்றால், இந்த கொரோனா வைரஸினுடைய ஸ்பைக் புரோட்டீன், அதாவது கொரோனா வைரஸினுடைய ஒரு சின்ன பரம்பரை அலக, நாங்கள் அடினோ வைரஸ் எனப்படுகின்ற சிம்பன்சியை தொற்றுகிற ஒரு வைரஸுக்குள்ள செலுத்தி தான் எங்களுக்கு உடலுக்குள்ள அனுப்ப போகிறோம். ஆகவே அந்த சிம்பன்சியை தொற்றுகின்ற அடினோ வைரஸ் எங்களுடைய உடல்ல பிரிஞ்சு பெருகாது, ஏனென்றால் அது மனிதர்களை தொற்றுகிற வைரஸ் அல்ல. ஆகவே இந்த கோவிஷீல்டு அல்லது ஆக்ஸ்போர்ட் வேக்சின் மூலம் அனுப்பப்படுகின்ற இந்த வைரஸ் எங்களுடைய உடல்ல வந்து பிரிஞ்சு பெருகாது. ஆகவே இதால் எங்களுக்கு கொரோனா வைரஸ் வந்து வராது. இன்னும் ஒரு கேள்வி என்னென்னா, இந்த வேக்சின் அடித்த பிறகும் வந்து நிறைய பேருக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து தொட்டிட்டாமே. ஓகே, இப்போ இதுக்குரிய ஆன்சர் எப்படி இருக்கும் என்றால், உதாரணமாக எனக்கு இன்றைக்கு வேக்சின் அடித்தால் வேக்சினுடைய தேவை வந்து என்னுடைய உடலில் வந்து ஒரு ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் அந்த ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆகவே எனக்கு இன்றைக்கு வேக்சின் அடித்தால் நாளைக்கு கூட வந்து எனக்கு கொரோனா வைரஸ் வந்து தொற்றலாம். ஏனென்றால் அந்த வேக்சின் வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தர்றதுக்கு, எங்களோட பாடியில் வந்து இம்யூனிட்டியை தூண்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆகவே இன்றைக்கு அடித்தால் நாளைக்கு தொற்ற சான்ஸ் இருக்கு. அப்போ அதுக்காக வேக்சின் அடித்த பிறகு வந்து கொரோனா வைரஸ் வந்து வர்றதால இந்த வேக்சின் எஃபெக்டிவாக இல்லாமல் போகும் வேண்டி இல்லை, இது ஒரு விடயம். ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு 10 நாளைக்கு முதல் கொரோனா வைரஸ் தொற்றி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த கோவிஷீல்டு வேக்சினோ இல்லது எந்த ஒரு கொரோனா வைரஸ் கூடிய வேக்சினோ அடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சால் அதை நீங்கள் அந்த வேக்சினை வந்து ஏற்றுங்க. ஏனென்றால் மெடிசினில் ஒரு விடயம் இருக்குது, ஆட்டோனோமி எனப்படுகின்ற ஒரு மெடிசினுடைய எத்திக்ஸ். அதாவது இப்போ உங்களுக்கு வேக்சின் அடிக்க விருப்பம் இல்லை என்றால் உங்களை வந்து யாருமே வந்து அடிக்க சொல்ல போகிறது இல்லை. இப்போ உங்களோட ஆட்டோனோமி தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து வாலண்டியர் பண்ண வேணும், நீங்களாக அடிங்கண்டா தான் அடிப்பாங்க, உங்களை யாருமே வந்து கட்டாயப்படுத்தி வேக்சின் போட போகிறது அல்ல. ஆகவே இப்படி ஒரு சான்ஸ் வந்தால் இந்த இருக்கிற சில மூடநம்பிக்கைகள், சில கட்டுக்கதைகளை வச்சு நாங்கள் வந்து சில முடிவுகளுக்கு வந்து இந்த வேக்சினை வந்து நாங்கள் தவிர்க்க கூடாது. இறுதியா ஒரு விடயம் என்னென்றால், இப்ப வேக்சின் அடிக்க முதல் நாங்க என்ன செய்யணும் என்றால், ஒரு விடயம் வந்து ஹைட்ரேட் பண்ணுங்க, நல்லா தண்ணி குடிங்க ஒரு விடயம். ரெண்டாவது வந்து சாப்பிட்டு வந்து எனர்ஜியா வச்சிருங்க. மூன்றாவது விடயம் வந்து வேக்சின் போட்ட பிறகு எங்களுக்கு காய்ச்சல் வரலாம், ஆகவே வந்து 2 hoursல வந்து பேரசிட்டமோல் எடுங்க. சில பேருக்கு பெனடோல் ரெஸ்பான்ஸ் பண்ண இல்ல, பல பேருக்கு வந்து பெனடோல் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஆன்சர் பண்ணுது. ஆகவே ஒரு 2 hoursல வந்து பெனடோல் எடுங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு 6 hoursக்கு ஒரு கப் பெனடோல் எடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. ஆகவே இதை தவிர வந்து வேற எந்த விதமான ஒரு விடயங்களும் வந்து எங்களுக்கு தேவையில்லை. ஏதாவது ஒரு சிவியர் எஃபெக்ட் எங்களுக்கு ஏற்பட்டால் நாங்கள் வந்து அதுக்கு பிறகு ஒரு மருத்துவ ஆலோசனை வந்து நாங்கள் நாட வேண்டி வரலாம். மிக முக்கியமாக உங்களோட வந்து மைண்டை வந்து நல்ல ஒரு ஃபிட்டாக வச்சுருங்க. ஏனென்றால் ஒரு மைண்டுக்கும் எங்களுடைய உடலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ வேக்சின் அடித்த பிறகு எனக்கு மூட்டு வலிக்குது, எல்லாருக்குமே மூட்டு வலிக்குது, எனக்கு மூட்டு வலிக்குதுன்னு நீங்கள் யோசித்தால் உண்மையாகவே உங்களுக்கு மூட்டு வலிக்கும். ஏனென்றால் இந்த சோமட்டைசேஷன் உங்களுடைய மைண்டுக்கும் உங்களுடைய உடலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஆகவே ஒரு ஜஸ்ட் சாதாரணமான எங்களுக்கு சின்ன வயசில் அடிக்கிற ஒரு வேக்சின் நினச்சிட்டு தேவையில்லாத பயங்களை வந்து நீங்கள் வந்து விடுங்க, தேவையில்லாத விடயங்களை வந்து நீங்கள் நம்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.